நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தை செங்கண்ணனாக வளர்ந்தது, எல்லா பொருளையும் ஜெயிச்சுது. சிவதேவன் குழந்தைகிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சு சிதம்பரம் போய் தில்லை நடராஜ பெருவான் இருக்கார் இங்கே, அவரை வழிபட்டு இந்த பக்கத்தில் இருக்கார். இந்த பக்கத்தில் இருக்கிற கதையை சொல்கிறோம், இப்போ இந்த பக்கத்துக்கு அப்புறம் வருவோம் நாம். அப்படி வழிபட்டு அந்த தில்லை கூத்தரசர் இருக்கானே, அந்த கூத்தன்கிட்ட போய் சிவலோகத்துக்கு போய் சேர்ந்தார். கடைசியில் ராஜா வெற்றி மேலே வெற்றி பெற்றான், 70 கோயில்கள் கட்டினான் சிவபெருமானுக்கு. எல்லா கோயிலையும் மாட கோயில், யானை மேலே ஏறாதுபடி. அந்த யானை ஃபோபியா இன்னும் உடம்புல ஒட்டிட்டு, அதனால தான் பண்ணா அந்த காரியம். அப்படி 70 கோயில் கட்டி முடிச்சிட்டான். ஆயிடுத்து, ஒரு பூர்வ முன்பிறவியில் நம்ம வலையினால் ஒரு கூரை பின்ன இயலவில்லை, இந்த பிறவியில் கோயிலாக கட்டி தள்ளுவோன்னு கட்டிவிட்டான். சிவபெருமானுக்கு ஆனந்தம் தாங்கலை. ஆழ்வார் பாடுறாரு, 70 மாடும் கட்டினான். அப்படி கட்டி தன் குலத்துக்கு பெருமை, சோழ குலத்துக்கே பெருமை சேர்த்தான் செம்பியன் கோச்சங்கனான். முடிஞ்சு கொடுத்து அப்புறம் மன்னர்கள்லாம் ஒன்று திரண்டு கூட்டணி போட்டு இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று போர் எடுத்தார். அந்த போரில் செம்பியன் கோச்சங்கனான் முதல் தரவையாக தோல்வியை தழுவி காட்டில் இருக்கான். தன்னுடைய சிறிய படை தான் இருக்குது, படையை பெருக்கணும், மறுபடியும் வெட்டணும், இவங்களை வெளில வந்தால் பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கச்சே நினச்சி பார்க்குறான், நம்ம அம்மா நமக்காக தியாகம் பண்ணினான், தன் உயிரையே தியாகம் பண்ணினான், எனக்கு தாய்முகமே தெரியாது, படத்தில் தான் பார்த்துருக்கேன். அப்போது ஒரு ஜோசியம் பாவி வந்து, ஒரு நாள் கழித்து பிறந்தா உலகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாத பிள்ளை பிறக்குன்னு சொன்னானே, அந்த படுபாவி சொன்னது இதுவரைக்கும் உண்மையாக இருந்தது, இன்றைக்கி பொய்யாயிடுத்தேன், எங்கள் அம்மா முகத்தை பார்க்காத பண்ணிட்டானே, யார் அந்த ஜோசிய மந்திரிகளை கேளு அப்படின்னா, அவளுக்கு ஞாபகம் இருக்குது. அவள் சொன்னான், அது நாச்சியார் கோயிலில் நீலகண்ட ரிக்வேதின்னு வந்துடுறான்னா, மாறுவேஷம் போட்டு நான் நாச்சியாரில் வந்துட்டான். நீலகண்ட ரிக்வே நீலகண்ட ரிக்வேதி இருக்காரான்னா உட்காண்டிருக்கார் வீட்டில், கதவை தட்டி உள்ளே வந்தான். வா செம்பியா, நீ வருவா என்று தெரியும் அப்படின்னாரு ஜோசியர். ஜோசியர் கூட தெரியாது, வந்தால் தெரியாதா வருவாயின்னு, நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு கேள்வி தானே, எங்கள் அம்மாவுக்கு யார் இந்த ஜோசியன்னு சொன்னதுன்னு கேட்க தானே வந்திருக்க. ஆமாம் சுவாமிகளே, என்ன நான் சொன்னது பொய்யாகாதுரா, நீ வெற்றி பெற பிறந்தவன், நீ ஜெயிக்க போகிற இப்போ, ஆனால் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும், இங்கே வா. அவனை அழைத்து கொண்டு போனார் நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு அப்படின்னு புஷ்கரடி. இப்போவும் பார்க்கலாம், நாச்சியார் கோயிலுக்கு வடக்கு பக்கம் இருக்குது, அதில் ஸ்நானம் பண்ண சொன்னார். அவனுக்கு அஷ்டாட்சத்தை உபதேசம் பண்ணார் தானே, வா ஜபி 45 நாள் அப்படின்னார். இது என்ன திருமாலா இருக்காரு, இந்த கோயில் உள்ளே வந்து பார்த்தா சின்ன கோயில், அப்போ அங்கே 5 மூர்த்தி பகவான் இருக்கார். எம்பெருமான் வாசுதேவனாக நெடிய உயரம், பக்கத்தில் வஞ்சோழி தாயார், இந்த பக்கத்தில் சங்கர்ஷ்ணமூர்த்தி, இங்கே பிரத்யும்னன், இங்கே அனிருத்தன், இங்கே புருஷோத்தமன், இங்கே பிரம்மதேவன். அப்படி கோயில் கர்ப்பகிரகத்தில் 6 நடிக மூர்த்திகளில் 7 பேர், 7 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பாடு வடிக்கணும் அட்லீஸ்ட். அந்த கோயில் அப்பேற்பட்ட கோயிலில் வந்து பகவான், அப்போ சின்ன கோயில் தான், காண்பிச்சார் இந்த பகவானை வழிபடு. செம்பியன் கோச்சங்கன்னான் சொன்னான், 70 கோயில் சிவனுக்கு கட்டிருக்கேன், திடீர்னு இப்படி, அப்பா உனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும்னு சொன்னேன், நான் சொல்கிறத செய், சரின்னா. அப்படியே அந்த வாசுதேவ மந்திரம் அஷ்டாட்சத்தை ஜபித்தான், 45 நாள் ஆச்சு. உடனே எம்பெருமான் வாசுதேவன் நரையூர் என்று நம்பி நாச்சியார்கள் பெருமாள் அவனுக்கு ஒரு கத்தி கொடுத்தாள். தெய்வவாள் வலங்கொண்ட ஆழ்வார் பாடுறவன் அந்த கத்தியை கூட பாடுறவன் கத்தியை, இந்த கத்தியை எடுத்துகிட்டு படை திரட்டு போர் செய், போர் செஞ்சான் வெற்றி தான். அத்தனை எதிரிகளையும் அடித்து தொலைச்சி துவம்சம் பண்ணி பொய்கையார் களவழி 40 பாட, நாயன்மாரை திருமங்கியாழ்வார் 9 பாசுரத்திலே பாடும்படியான வெற்றிகளை பெற்றான். வெற்றிகளை பெற்றவனே திரும்பி வந்தான் நீலகண்ட ரிக்வேதி கிட்ட, சுவாமி இவ்வளோ பண்ண பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன், என கட்டுறதுக்கு அனுமதி வாங்கித்தரும். வைகானச பட்டாச்சாரியால் சொன்னான், ராஜா கட்டுறான் கட்டட்டும், ராஜாவுக்கு ஆர்கிடெக்ட், அவன் ஆர்கிடெக்டே இருக்கா, 70 கோயில் கட்டிடவா. அந்த ஆர்கிடெக்ட்ஸ்லாம் அப்படியே எல்லாம் மனப்பாடம், எவ்வளவு கல் வாங்கணும், எவ்வளவு சூடாக போடணும், எவ்வளவு எந்த இடத்துல எவ்வளோ அடி நீளம் வரும், எங்கே ஒட்டும் எல்லாம் தெரியும், ஏன்னா 70 தடவை கட்டிவிட்டாங்க ஒரே கோயிலை ஒரே மாதிரி. அதனால் கடகடான்னு கோயிலை கட்டி முடிச்சிட்டா, கோயிலை கட்டி சுவாமி பாலாலயம் பண்ணி கோயிலை கட்டி முடித்தா, கட்டி முடித்தா வைகாரச பட்டாச்சார் அது வரைக்கும் கிட்டக்க வரல சுவாமி கோயில்காரெல்லாம், இன்றைக்கி கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் மேற்பார்வை பார்க்க வந்தால், இது என்ன யானாவா என்ன யானா, அந்த கோயிலில் சுவாமி சிந்தனாத்துக்கு முன்னாடி தெற்க பார்த்து ஒரு சன்னதி இருக்குது.
பெருமாள் கோயிலில் அப்படி இருக்காது. சிவன் கோயிலில் அம்பாள் தெற்க பார்த்துருக்கணும், அப்படி சன்னதி கட்டணும். அவன் அப்படியே கட்டி பழக்கமான ஆர்கிடெக்டவா, அவன் அப்படியே கட்டிவிட்டான். பட்டாச்சலம் ஒருத்தர் பார்த்துட்டான். அப்போ நிறையூர் நம்பி சொன்னான், இந்த கோயில் எப்படி செங்கனான் அன்போடு கட்டினானோ அப்படி தான் இருக்கும். ஆகையினால அந்த தெற்கு பார்த்த வாசல் இருக்கே, அங்கே கருட பகவானுக்கு சன்னதி, தனியாக கல்கருடனுக்கு சன்னதி. அப்படி தான் நான் கூட போயிருக்கேன். எதுக்கு சொர்க்கவாசல் திறக்கிறத, விஐபி டிக்கெட். நான் போன வாரத்தை 250 ரூபா பெரிய டிக்கெட், 10,000 கூட இருக்கும் போலும். அந்த டிக்கெட் வாங்கினா நன்னா சுவாமியோட சொர்க்கவாசலை மிதிச்சுடலான்னுட்டான். சரின்னு அந்த டிக்கெட்டை வாங்கினேன். போனோம், 2:30 உள்ளே போனோம், கூட்டமே இல்லை, ஆனந்த மாதிரி. சரி, சந்தோஷமாக சுவாமியோட சொர்க்கவாசல் பார்க்க போகிறோம்னு நினச்சா திடீர்னு விவிஐபிகள் வந்துட்டா அதுக்கப்புறம். ஆமாம், அப்படி எப்படியே தரைமுறைக்கு புரளக்கூடிய அங்க வஸ்திரங்கள், கரை வேட்டிகள் எல்லாம் வந்த அவர்கள் வந்தா போலீஸ்காரர் என்ன பண்ணுவா, அப்படியே முன்னாடி இருக்க எங்க மேல அலை மோதறது கூட்டம். வைகுண்ட வாசல் மிதிக்கல, வைகுண்டமே போயிட்டோம் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் ரங்கநாதா, நீ வைகுண்ட வாசல் போறத நான் விஜய் டிவிலயோ வத்த டிவிலயோ பாத்துக்கிறேன்டாப்பா, நான் இங்கே இருக்கேன் சோக்கி. அப்படி ஒரு பின்னாடி அலை, மக்கள் அலை, மெக்சிகன் வேவ் அலை மோதறது பின்னாடி, அப்படி கஷ்டம். அந்த சொர்க்கவாசல் வடக்கு வாசல், ஸ்ரீரங்கத்தில் அன்றைக்கி தானே திறக்கிறது, 10 நாள் தான். சொர்க்கம் வடக்கில் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இந்த வடக்குன்னா நீங்கள் வேறு தான் எடுத்துக்காதுங்கோ, வடக்கு சொர்க்கம், தெற்கு யமலோகம், வடக்கு சொர்க்கலோகம் என்பது நமக்கு நம்பிக்கை. ஆகையினால் என்ன பண்ணுவாங்க, அந்த வடக்கு கோக்கி எல்லா கோயிலையும் போனால் நம்ம பர்சாதி கோயிலையும் பார்க்கலாம். வடக்க ஒரு வாசல் இருக்கும், அந்த வடக்கு வாசலை திறப்பா, திறந்தால் அது சொர்க்கவாசல். பகவான் வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த மோட்ச வாசலை திறப்பார். அது மோட்ச ஏகாதசி, பரமபத ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கம். சொர்க்கம்னு வைகுண்டத்துக்கும் பேர். இப்படி வச்சிருப்பா. ஆனால் நமது நாச்சியார் கோயிலில் சொர்க்கவாசல் தெற்க பார்த்து தான் இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான் வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த மோட்ச வாசலை திறப்பார். அது மோட்ச ஏகாதசி, பரமபத ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கம். சொர்க்கம்னு வைகுண்டத்துக்கும் பேர். இப்படி வச்சிருப்பா. ஆனால் நமது நாச்சியார் கோயிலில் சொர்க்கவாசல் தெற்க பார்த்து தான் இருக்கு. என்ன இது, நாச்சியார் கோயிலில் சொர்க்கவாசல் தெற்க பார்த்து திறக்கிறது? ஒருத்தர் கேட்டார், இது தப்பாக இருக்கே, சொர்க்கம் வடக்கன்னா இருக்குது, அதனால் கோயிலுக்கு இடித்து வடக்க கட்டணும்னார். நான் சொன்னேன், இவகிட்ட ஐயா அப்படி செஞ்சிடாதீங்க, நான் அந்த கோயிலில் தீர்த்தக்காரன், அதனால் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இந்த ஊரில் தெற்க பார்த்து சொர்க்கவாசல் இருக்கணும்னு நம்பி பெருமாளுடைய சங்கல்பம். திருவுள்ளம் என்ன, தெற்க போராளி திருப்பி வடக்க அழிச்சுட்டு வந்துட தயாராக இருக்கான் பகவான். இந்த ஊரில் எப்படி, ஏன் செம்பியன் கோச்செங்கனான் அவன் கட்டிய கோயில் இது, அவனை வலுக்கட்டாயமாக அவன் பிறக்கும் பொழுது இவர் கடாட்சிக்கும்படியாக பரமேஸ்வரன் பண்ணி அவனுக்கு வேதாந்தத்தில் சொல்ல மோட்சத்தை வாங்கித்தர ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஆகையினால எம்பெருமான் தன்னுடைய வாகனமான கருடனையை தெற்க பார்த்து வச்சு, யார் தெற்கே போக தயாராக இருக்க, நாமெல்லாம் தெற்க போகிறது தான் காரியம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன இப்படி சொல்லிட்டு, ஆமாம் பொய் சொல்லக்கூடாதான், பொய் சொன்னால் நாம் யாருக்கு விருந்தாவோ யமனுக்குங்கிறார். அப்போ நாம் எத்தனை தான் யமன் நமக்கு விருந்து வைக்கிறத காத்துட்டுருப்பான். ஆகையினால தெற்கு என்பது யமலோகம், தெற்கு நோக்கி சொர்க்கம் வருமானு கேட்டால் நாச்சியார் அருள் பண்ணால் அதுவும் நடக்கும். தெற்கு வடக்காகவும், வடக்கு தெற்கு, அதுதான் இந்த கதையினுடைய தனித்தன்மையை வாய்ந்தது. அது இது தெற்கு பக்கம் இல்லையா, இது தெற்கு பக்கம் தான் பெருமாள் கரெக்டாக வச்சுருக்க. தெற்கு பக்கத்தில் பெருமாள் இருக்கார் பாருங்க, அவர் சொர்க்கத்திலே இருக்கார் பிராட்டி அடைத்து கொண்டு. அந்த வைகுண்ட வாழ்க்கை தெற்கு வாசலில் போனாலும் கிடைக்கும் என்பதாக வைத்திருப்பது நாச்சியார் கோயிலுடைய தனி சிறப்பில் ஒன்று. அங்கே கல்கரோட மூர்த்தி இருக்கார். அந்த கல்கரோட வாகனம் உலகத்தில் பிரசித்தமான வாகனம். அந்த க்ஷேத்திரத்துக்கே கல்கரோட க்ஷேத்திரம்னு பேர். அந்த கோயிலை செம்பியன் கோச்செங்கனான் கட்டினான். அந்த கட்டின அந்த சந்தோஷத்துக்கு தான் ஆழ்வார். 9 முறை ஒரு பதிகம் முழுக்க பெருமாளுக்கு பாதி, அவனுக்கு பாதி, 50-50 என்று பாசுரத்தை வைத்து அந்த செம்பியன் கோச்செங்கனான் வரலாறை நமக்கு ஞாபகப்படுத்தினார். அவனுக்கு தெய்வ வாழ் கொடுத்த பகவான், அவனுக்கு வெற்றி வாங்கி கொடுத்த பகவான் நம் எல்லாருக்கும் வெற்றி வாங்கி தந்து மோட்சமும் தர வேண்டும் என்பது இந்த பாசுரத்தினுடைய அடிப்படை கருத்து. ஆனால்
இதில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டால், அங்கே கருட பகவான் நாகபூஷணனாக இருக்கான். அது எட்டு நாகத்தை அணிந்து கொண்டிருக்கான், கருடன் இருக்கான், அதில் ஒன்பது கிரகப்பீடைகளும் போயிடும் அப்படிங்கிறார். அதனால் இதெல்லாம் நம்பக்கூடிய நீங்கள் பக்தி ஸ்ரத்தையோடு நாச்சியார் கோயில் சென்று வாருங்கள். அங்கே இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் அடிபடுங்கள். இந்த ஏழு வியாழக்கிழமை நாச்சியாரில் உள்ள கருட பகவானை வழிபட்டார்களானால் அவர்களுக்கு வாழ்க்கையில் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கை. அது உண்மை. நாச்சியார் கோயிலே ஒரு பட்டாச்சார் இருந்தார், வாசுன்னு பேர். உண்மையை தான் நாம் சொல்வோம். நாம் சொல்கிற இடத்துல தப்பு வராதபடி இந்த அரியணையில் உட்கார்ந்து சொல்கிறோம். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் என்கிறாள் நாச்சியார். என்னன்னா, அந்த சிம்மாசனத்தில் உட்காண்டா முட்டாள் கூட கிருஷ்ண மாதிரி கெட்டிக்காரன் ஆயிடுவானோ. தி சீட் வில் ஹோல்ட் ஹிம். அந்த மாதிரி இந்த சிங்காசனம் எம்பெருமான எங்கள் குலமுன்னோருக்கு கொடுத்தது. அதில் உட்கார்ந்து சொல்கிறோம். நான் அந்த கோயிலுக்கு போயிருந்த போது வாசு பட்டாச்சார் கிராப் போச்சு இளைஞர், அவருக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணமானத்தான் உற்சவத்தில் காப்பு கட்டிக்கலாம், பெரிய பட்டாச்சாராக படியாற்றலாம், நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன் அப்படின்னு அவர் வருத்தத்தை கிட்ட தெரிவித்தார். நான் சொன்னேன், இந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணி உன் மாசையில் நிறைவேற்றாமல் இருப்பாராம், வாரம் உட்காரும், இந்த கருட பகவானுக்கு சகசிரநாமம் அர்ச்சனை பண்ணும்னு. அது கொஞ்சம் நெருடலாச்சினார் புஸ்தத்திங்க கூட நான் சொல்கிறேன் அப்படி. அவருக்கு சங்கல்பம் பண்ணினோம், வாசுதேவருக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்க வேண்டும் என்று கருடா உனக்கு சகசிரநாம அர்ச்சனை ஆயிடுத்து. ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆகிடுத்து, அவர் அமக்களமாக இருக்கார் இப்போ. அதனால் உங்களுக்கும் அந்த கேட்ட வரத்தை தரக்கூடிய கருடனோடு கூடிய கோயில் இது. ஏன்னா கருடனுக்கு ரொம்ப குறை இருந்து தான், குறையை நீக்கின கோயில் இது. நாச்சியார்னா நம்ம குறை வைப்பாளா? கருடனுக்கு என்ன குறைன்னா, திருமலையில் ஏழு மலை இருக்குது. என்னென்ன மலை? சேஷாச்சல, விழபாச்சல, அதான் கெட்டியும் கேட்டுருப்பேலே. அதில் அஞ்சனாச்சல, கருடாச்சல, கருடாச்சலம்னு ஒரு மலை, ஏழு மலையில் கருட மலை இருக்குது. ஆனால் அங்கே பெருமையெல்லாம் சேஷனுக்கு தான். பிரம்மோத்சவம் வந்தால் பகவான் ரெண்டு சேஷ வாகனம், பெத்த சேஷ வாகனம், சின்ன சேஷ வாகனம். கருட பகவான் சொன்னார், என்ன அட்டூழியமாக இருக்குது, என் மலையிலும் இருக்க நீ, ஆனால் எனக்கு ஒரு பெருமை இல்லையா, நான் கவலைப்படா, உன்னையே மலை வடிவத்தில் வைத்து உன் மீது ஊர்வலம் வரேன்னு அந்த சீனிவாசனே நாச்சியார் கோயிலுக்கு வந்திருக்கான். அந்த கருடன் குறை தீர்த்த பெருமான். அதனால் நாச்சியார் கோயிலில் கல் கருடன், மற்ற ஊரில் கல் கருடன் கிடையாது. அந்த ஊரில் வாகனமே கருடனே கல்லால் ஆன பெருமான். இதெல்லாம் அதிசயம். நாச்சியார் கோயில் எங்கேயானு ஒரு நாயன்மார் கோயில் கட்டுவாரா? எங்கேயானு ஒரு நாயன்மார் ஆழ்வார் பாடுவாரா? எங்கேயாவது ஒரு கல்ல கருட வாகனம் இருக்குமா? எங்கேயாவது ஒரு தாயார் தான் எல்லா பவர்னு பப்ளிக்காக பெருமாளை ஒத்துட்டு சாவியை கொடுத்துட்டு நிற்பார்? இதெல்லாம் அந்த கோயிலில் தான் நடக்கும். அந்த சந்நிதியில் அந்த கல் கருடனாக, கருட கல் கருடனா மலை, அந்த கருட பகவான் எட்டு நாகாபரணத்தோட பகவானுக்கு எவ்வளோ வேலை பூஜை நடக்கிறதோ அத்தனை பூஜை இவருக்கு நடக்கணும். பகவான் நிவேதனம் பண்ணினா இங்கே வரணும், அது ஒன்று இவர் சாப்பிடணும். அப்படி மரியாதை கொடுத்து வச்சிருக்கார் நாச்சியார். அந்த கருடன் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குறார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கருடனுக்கு விசேஷமானது. அந்த வியாழக்கிழமை சென்று ஏழு வியாழக்கிழமை வழிபட்டால் உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் கொடுப்பான். கருடன் வழிபட்டால் என்ன கிடைக்கும்? சைக்காம் பஞ்சாசத்தம் யாம் அத்தனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌளோ ததாக்யாம் கவிகதக கடா கேசரி வெங்கடேஷா தாம் ஏதாம் ஷீலயந்தகா சமித விஷதர வியாதி தெய்வ ஆதிபீடாக காங்க்ஷா பௌரஸ்தியலாபாக கிருதமிதர பலைகி தார்க்ஷ கல்பா பவந்தி என்று சுவாமி தேசிகன் கருடனை பற்றி ஒரு அழகான இலக்கியமே படைச்சிருக்கார். அந்த சிற்றிலக்கியமாகிய கருடமன் சாஸ்திரத்தின் இறுதியில் பலஸ்ருதி சொல்கிறார். இந்த 51 ஸ்லோகம் கருடனை பற்றி இதை சொன்னீர்களானால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலருக்கு, கவலைப்படாதுங்க. அதில் கடைசி ஸ்லோகத்தை கருடாகரன் சொன்னானே விஜய் டிவியில், அதை கேட்டீர்களானால் என்ன கிடைக்கும்னா, சைக்காம் பஞ்சாசதம் யாம் அதனுத்த வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌளவு ததாக்யாம் கவிகதக கடா கேசரி வெங்கடேஷா தாம் ஏதாம் ஷீலயந்தகா சவித விஷதர. அவர்களை எந்த திராட்சைப்பழம் சாப்பிட்டாலும் பயப்படாமல் அலம்பிட்டு சாப்பிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சைக்காம் பஞ்சாசதம் யாம் அதனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌளவு ததாக்யாம் கவிகதக கடா கேசரி வெங்கடேஷா தாம் ஏதாம் ஷீலயந்தகா சவித விஷதர. அவர்களை எந்த திராட்சைப்பழம் சாப்பிட்டாலும் பயப்படாமல் அலம்பிட்டு சாப்பிடலாம். ஆமாம், திராட்சைப்பழம் வந்தால் 10 தடவை அலம்ப வேண்டியிருக்கு.
அவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்து போட்டிருக்காங்க அதில், அது நம்மளையும் கொருடுபோன்னு பயமாக இருக்கே. அதனால் அதை வாஷ் பண்ணுறேன் ஒரு தடவை ரெண்டு தடவை. என் ஒய்ஃபை கேட்டால் டட்டாவில் போட்டு வாஷ் பண்ணலாமா, அதை வேறு கேட்டுட்டேன். அப்பேற்பட்ட பூச்சி மருந்துகளால் உணவில் வரக்கூடிய பாய்சன், ஃபுட் பாய்சன், சமித விஷதர வியாதி, விஷதரங்கள், பாம்பு தேள் கடி கிட்டங்கள் இருக்காது. பூச்சி மருந்துகளால், உயிர்கொல்லி மருந்துகளால் உள்ள பொருளை சாப்பிட்ற சேதம் விளையாது, அதுக்கு மேலே ஆதி வராது. ஆதினா தெரியுமா உங்களுக்கு? ஆதினா மனநோய். மனத்தில் முதல்ல நோய் வந்துடும், அப்புறம் தான் உடம்பில் வரும். ஆதி பெருசாச்சுன்னா வியாதி ஆகும். ஆதி பெருகி வி ப்ளஸ் ஆதி வியாதி. சான்ஸ்கிரிட் அப்படி தான் சொல்கிறான், ஆயுர்வேதக்காரர் அப்படி தான் சொல்கிறான். என் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட்டு சேஷசேனம்னு டாக்டராக இருக்கான், அவன் ஒரு நாளைக்கு கேட்ட வருத்தப்பட்டான், இந்த கரோனா ரொம்ப கஷ்டப்படுறா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு அப்படின்னா. என்ன வெள்ளிக்கிழமை வந்தால் உனக்கு ப்ராப்ளம்? ஒரு கிழவர் வந்துடுறார், போன மூணு வெள்ளிக்கிழமை முதல்ல வந்தார் தேடிடுச்சுன்னு, எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணணும், டயபெட்டிக் சிம்டம்ஸ் இருக்குன்னார். டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், மனுஷன் அந்த காலத்து மனுஷன் ஓகே பர்ஃபெக்டாக இருக்காரலாம், சுவாமி உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் எல்லாம் போகிறேன் நினச்சிட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துட்டார், சார் எனக்கு கிட்னி ட்ரபிள் இருக்குமா பாருங்க அப்படின்னு. அதை இல்லைன்னு சொல்லி நினச்சேன். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துட்டார், வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிடணுன்னார். இந்த டிசீஸு கேன்சராக இருக்குமா பாருங்க ஒன்று. என்ன மனுஷன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து புது புது வியாதியை சொல்லி பிராணம் வாங்குறானே, இது என்ன விஷயம்னு தெரியலடா. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, வியாழக்கிழமை என்ன டிவி பார்க்குறான்னு கேளு அப்படி. வியாழக்கிழமை சாயங்காலம் டிவியில் ஹெல்த் செக்அப் ப்ரோக்ராம் கேட்குறாரு, அதில் அந்த டாக்டர் இவருக்கு என்னென்ன வியாதிக்கு என்னென்ன சிம்டம்னு சொல்கிறார். அந்த இந்த கிழம ராத்திரி படுத்துன உடனே அப்படியே மனசில் சிந்தினேன், நமக்கு அந்த வியாதி வந்து, அந்த வியாதி வந்து எடுத்தோம்னு நினச்சா வந்துடும். பாதி சென்சிட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லியே நம்மளை பயமுறுத்தி விட்டு வியாதி வந்து கொடுத்து உனக்கு இருக்கும். அதில் ஆதி வி ப்ளஸ் ஆதி இஸ் ஈக்வல் டு வியாதி. விசேஷமான ஆதி தான் வியாதி. முதல்ல ஆதி வந்தது, வியாதி வந்துடும். ஆதி வராமல் பார்த்துக்கணும். ஆகையினால தான் தேசிகன் சொல்கிறார், இந்த கதையை கேட்டீர்களானால், இந்த கருடன் பெருமையை கேட்டீர்களானால் உங்களுக்கு ஆதி வராது. ஆதி வந்தல தான் வியாதி வராது. சைகாம் பஞ்சாசதம் யாம் அதருத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌளோ ததாஜ்யாம் கவி கதக கட்டா கேசரி வெங்கடேஷகா தாம் ஏதாம் சீலயந்தகா சமித விஷதர வியாதி தெய்வ ஆதி பீடாகா. அப்புறம் நீங்கள் எது நல்லது சட்டப்படியும் தர்மப்படியும் எது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு விரும்புகிறீர்களோ அது கிடைக்கும். காங்க்ரா பௌரஸ்திய லாபா. எதுக்கு லிஸ்ட்டு போண்டே இருக்கணும்? நாழி ஆயிடுத்து, எவ்வளோதான் எவ்வளோ நாழி வேணாலும் சொல்லுன்னு சொன்னால் கூட பாவம், அஞ்சு மணிலேருந்து மக்கள் காத்துட்டுருக்கேன். ஆகையினால நீ என்ன சொல்லணும்? இன்னும் எவனத்துக்கு லிஸ்ட்டு போடணும்? காங்க்ஷா பௌரஸ்திய லாபாக, நீங்கள் விரும்புவதற்கு முன்னாடி உங்கள் விருப்பம் நிறைவேறி நிற்கும். நீங்கள் உபன்யாசம் பண்ணி வியாழக்கிழமை வசத்தினா இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கும். காங்க்ஷா பௌரஸ்திய லாபாக கிருதமிதர பலகி. இன்னும் என்ன சொல்லணும்? தார்க்ஷகல்பா பவந்தி, கல்கருடன் போல குண்டா கல்லா இருப்பார்கள். தார்க்ஷகல்பா கருடன் போலவே இருப்பா. என் ஃப்ரெண்டு கேட்டா, கருடன் மாதிரி மூக்குக்கு போற, அவருக்கு கற்பனை தனி. அப்படியா சொல்றாவா? எது சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாமா? கொக்கு பால் போல இருக்கா காஃபி போடலாமான்னா கேட்கறது அப்படி. தார்க்ஷகல்பா பவந்தி, அப்படி நீங்கள் சக்தியும் பெருமையும் எல்லாம் பெறுவதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கருட பகவான் கல்கருடனை தன் பக்கத்திலே வைத்துக்கொண்டு செம்பியன் கோச்சங்கணானுக்கு திருவருள் செய்த தெய்வ வாழ் கொடுத்த வஞ்சுளவல்லி மணவாளன் நம்பிக்கை நாச்சியார்னே அந்த நாச்சியாருக்கு பெயர். நம்புங்கள், உங்களுக்கு பலன் தருவான் எம்பெருமான் என்று சொல்லி நாயன் ஆழ்வார் பாடிய நாயன்மார் கருத்துரை பூர்த்தி பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.